கலைஞர் டிவி, அந்த அப்போ கொடுத்த கலைஞர் டிவி இருக்கும். அந்த கலைஞர் டிவி எடுத்து அதில் எங்கள் மாமா வந்து செட் பண்ணி நானும் எங்கள் மாமாவும் முதல்ல கேம் விளாண்டுருந்தோம். அந்த கேம் விளாட்றதை பார்த்துட்டு ஊருக்காரங்க பசங்களாம் வந்துட்டு 4-5 பேர் வந்து கேம் அதுமாரி அங்கே என்ன இங்கேருந்து 3-4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போயிட்டு கேம் விளாட்றதுக்கு போய் ஊருக்குள்ளேயே விளாட்லாமே அப்படின்ட்டு நிறைய பசங்க வர ஆரம்பிச்சாங்க. வந்தவொன்னே அதில் ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா கிடைக்கும், 250 ரூபா 200 ரூபா அது கிடைக்கும். அந்த 150 ரூபா 200 ரூபா எங்கள் மாமா என்ன செய்வாங்கன்னா 100 ரூபா வந்து சிக்கனு அந்த காய்கறி அந்த மாதிரி வாங்குறதுக்கு 100 ரூபா வச்சுப்பாங்க. 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் பில் கட்டுறதுக்குன்னு போட்டுருவாங்க. ஏன்னா வீட்டில் திட்டுவாங்க, கரண்ட் பில் மாதம் அதிகமாக வந்துடும் கேம் விளாட்றதுனால அப்படின்னு சொன்னோன்னே கரண்ட் பில் கட்டுறதுக்கு 50 ரூபா போடுறாங்க. இப்போ 50 ரூபா இருக்கும் வார்த்தை வாய்க்குள்ள வராது, டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க, அது எனக்கு வாய்க்குள்ளே வராது, திட்டுவாங்க. இப்போ என்னன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறதா டிஸ்லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இருக்கு சட்டி பணம்லாம் நாங்கள் வந்து தூக்கிட்டு வயலுக்கு போவோம், ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துப்போம். அது வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைக்கிற சட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களா ஒதுக்கி போட்டிருப்பாங்க, அந்த காது உடஞ்சது அந்த மாதிரி ஒதுக்கி போட்டுருவாங்க பாருங்க. அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறது, எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கட்டை பையில மறைச்சி எடுத்துக்கிட்டு நாங்கள் போகிறது, போயிட்டு அங்கே வயலில் உட்காந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு. அப்போ வந்து எனக்கு அப்போ வீடியோவில் பேச தெரியாது, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. எங்கள் மாமா தான் வந்து என்ன செய்வாங்க, உப்பு அதை போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன போடுறோம்னு மட்டும் அதை மட்டும் பேரை சொல்ல சொல்லுவாங்க, சொல்லிடுறது சால்ட்டு சால்ட்டு அள்ளி போடு நல்லா அள்ளி போடு முன்னாடி போடுறா, அதாவது உப்பு போடணும்னா உப்பு போடுறதுக்கு முன்னாடி உப்புன்னு சொல்லிட்டு போட சொல்லுவாங்க, அது மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒன்று சாப்பிட எது எவ்வளோ கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவேன். அதாவது இந்த வெங்காயம் தக்காளி இந்த மிளகாத்தூள் இது வாங்குறதுக்கே காசு இருக்காது அப்படிங்கிறதுனால வீட்டிலேருந்து எடுக்க மாட்டாங்க, வீட்டிலேருந்து எடுத்தால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்க மாட்டோம். சாம்சங் ஜெட்டன் இந்த வீடியோ எடுக்கிறது எங்கள்கிட்ட ஃபோன்லாம் கிடையாது. அப்போ வந்து எப்படின்னா எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு ஒருத்தர் வந்து ஃபோன் வந்து விற்றாரு, அவங்க ஃபேமிலி கஷ்டத்துக்காக என்ன பண்ணாங்க, வாங்கின ஃபோனை வந்துட்டு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு 2000 ரூபாய்க்கு விற்றாங்க. அந்த 2000 ரூபா காசு வந்துட்டு அந்த நேரத்துக்கு அவங்க வந்து கேட்டு போயிட்டாரு. அந்த 2000 ரூபா காசு வந்து எங்கள் மாமா புரட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ஃபோன் வாங்குறதுக்கு. அது வீட்டுக்கு தெரியாமல் காசு அப்படி இப்படி எடுத்து அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2000 ரூபா காசை எடுத்துகிட்டு போய் சேர்த்து வாங்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபோன் 2000 ரூபான்னு சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க, 1500 ரூபான்னு அதுலேயே 500 ரூபா எங்கள் மாமா கம்மி பண்ணி சொன்னாங்க. அப்படி அந்த செல்லு வாங்கி அதுலேருந்து தான் நாங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிது, வீடியோ போயிட்டு எடுக்க ஆரம்பிச்சு அது நல்லா நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். போக போக பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த கேமராவில் வந்துட்டு ஒரு ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, போக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ராட்ச் ஆனால் அந்த வீடியோ வந்து தெளிவாக தெரியல, ஒரு ஒரு பின்னை வச்சு அது அதை உடச்சி தூக்கி போட்டு அந்த கிளாஸ் இல்லாமல் வச்சு எடுத்துருந்தோம். கிளாஸ் இல்லாமல் கிளாஸ் இல்லாமல் எடுத்தோம், அது என்ன ஆச்சு, அதில் போயிட்டு நிறையா தூசிலாம் படிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆகும், அதுலேயும் வீடியோ ஒழுங்காக தெரியாதனால காது குடையிற பட்ஸ் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு, அதுவும் ஒரு அந்த அது அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேட்டரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்தோம்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது, ஒயர் கனெக்ஷன் நீட்டாக நீட்டுக்கு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்து எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் போட்டுக்கிட்டே வீடியோ எடுப்பாங்க அப்படி வச்சுக்கிட்டு. அப்போல்லாம் எடுத்து தான் அந்த அதுக்கப்புறம் மட்டும் தான் யூடியூப்லேருந்து காசு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் மாமா என்ன பண்ணாங்க, ரெட்மி நோட் 8 ஃபோன் ஒன்று வாங்கினாங்க. அந்த ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் தான் நிறைய வீடியோ போட்டோம்னா நிறைய பேர் சொன்னாங்க, இதுமாரி கேமரா நல்லா இருக்குது தம்பி, குவாலிட்டி நல்லா இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் அது அது வரைக்கும் நாங்கள் ஃபோனில் தான் ஃபுல்லாகவே எடுத்துருது. நாங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா எத்தனை ஒரு 7 லட்சம் 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்குமே நாங்கள் வந்து ஃபோனில் தான் எடுத்தோம். அந்த சாம்சங் J2 ஃபோன்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சு ரெட்மி நோட் 8 தான் எடுக்க ஆரம்பிச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து கேமராங்கிறது ஒன்று எடுத்து எங்கள் மாமா வீடியோ எடுக்கிறது.